கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2020 ஒன்றாம் தேதி இந்த 3 மணி நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தலை தெரிவிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்கள். அல்லேலூயா. புத்தாண்டில் கர்த்தர் அநேக காரியங்கள் நமக்கு செய்வேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதில் கொஞ்சத்தை சில நிமிடங்கள் நாம் சிந்திக்க போகிறோம். ஆமென். ஏற்கனவே நமக்கு யாக்கோபு நமக்கு ஒரு அறிவு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம்? சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். எதை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள்? ஆத்மாவை ஜீவனடைய பண்ணுகிற வார்த்தை. கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. சாட்சியில் கேட்டோம், கர்த்தர் ஸ்தோத்திரம், கொடுமை உள்ள மனுஷர்கள், வேதனை கொடுக்கிற மனிதர்கள், அந்த நேரத்தில் ஆண்டவர் அழகாக கொடுக்கிற ஒருவன் உனக்கு முன்பாக என்ன செய்வதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை. எது வரைக்கும்? இன்றைக்கு நாளைக்கு மட்டும் இல்லை, நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும். அப்போ இவ்வளவு தூரம் வாக்குத்தத்தம் கொடுக்குற ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எவ்வளவா ஏற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவா இதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மறுபடியும் இன்றைக்கு கர்த்தர் சோதரனுடைய வாக்குத்தத்த வசனமாகிய ஆதியாகம புஸ்தகம் 17 அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகம் 17 அதிகாரம் 2 வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் முதல் பகுதியில் சிந்தித்தோம். இருந்தால் இந்த பகுதியை நாம் அதை எடுத்து ஓரிரு காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சர்வ வல்லமுள்ள தேவன், நீங்க முந்தின வசனத்தில் நீங்கள் வாசித்தாங்க என்ன ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். அவரை குறித்து அவர் முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 17 வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது, ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். கர்த்தர் சோதர கவனிங்க, யார் யாரிடத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறது. ஆமென். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவராகிய தேவனை குறித்து வாசிக்கிறவர்கள் ஆதியும் அந்தவும் இல்லாதவர். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவன். சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கின தேவன். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாமுடைய 99 வயதில் அப்படின்னா பலவீனப்பட்டு இனி என்னால் ஒன்று முடியாது என்று சொல்லி தன் வாழ்க்கையை வெறுத்து சோதரி என்ன நடக்குமோ என்று கேள்வியோடு கூட அடுத்த என் வாழ்க்கை எப்படியா முடியுமோ என்று சொல்லுகிறதான ஒரு ஏக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். அல்லேலூயா. அப்ப அந்த ஆபிரகாம் இடத்துல சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவரே சொல்லுகிறார், நான் சர்வவல்லமுள்ள தேவன். ஆமென். அப்படின்னா எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உடன்படிக்கை பண்ணுகிற நபர் யார்? ஆமென். பொதுவாகவே கர்த்தர் சோத்திரம், உடன்படிக்கை என்பது பல விதங்களில் இருக்கிறது. ஒன்று, பிஸ்னஸில் என்ன பண்ணுறாங்க, அக்ரிமெண்ட் போடுறாங்க, உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஒரு இடத்தை வாங்குறதுல அக்ரிமெண்ட் போடுறாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். இனி விவாகம் என்கிற ஒன்றில் கூட அக்ரிமெண்ட் போடுறாங்க அல்லது உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. அந்த விவாகம் எல்லாம் பண்ணும்பொழுது எப்படி பண்ணுவார்கள்? சோத்திரன் தன்னுடைய குடும்பத்துக்கு ஏற்ற விதத்தில், தன்னுடைய வருமானம், தன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு நபரோடு தான் என்ன பண்ணுவாங்க, உடன்படிக்கை பண்ணுவாங்க. அல்லேலூயா. அதுபோல ஒரு நபரிடத்தில் உடன்படிக்கை பண்ணணும்னா அந்த நபர் எதுக்கு தகுதி உள்ளவர் தானா? இப்போ ஒரு இடத்த பார்க்குறோம், அந்த இடம் எத்தனையோ மதிப்புள்ளதுன்னு ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வாங்குறதுக்கு வந்து அதை குறித்து விசாரிக்கிற ஒரு நபர் அதற்கான பணத்தை கொடுப்பாரா, அதை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவரா என்று விசாரித்தா என்ன கொடுப்பாங்க, அக்ரிமெண்ட் போடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு சொல்லும்போது அதை சொல்லும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை குறித்தான் சொல்லுறதுக்கு ஆவியில் ஏவப்படுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வரும்பொழுது இந்த கட்டடத்துடைய உரிமையாளர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் சபைக்கு உங்களுக்கு இந்த இடத்த தந்தால் நீங்கள் வாடகை கொடுத்து கொள்ள மாட்டீர்கள். தகுதியை அவர்கள் கணக்கு பண்றாங்க. இதுபோல எம்எம்டிஎல ஒரு இடத்த பார்த்தோம், கதை ஸ்தோத்திரம் பேசின அவர் கேட்ட காரியம் என்னன்னா, உங்களுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க, எனக்கு இவ்வளவு வாடகத்தை உங்களால கொடுக்க முடியுமா? நான் சொன்னேன் எவ்வளவும் கொடுக்க முடியும்,
அமேன். அமேனா இல்லையா? அமேனா இல்லையா? இன்று வரையிலும் நான் கர்த்தர் ஸ்தோத்திரம் எந்த ஒரு பொருளையும் நான் பார்கெயின் பண்ணுகிறவனும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கூட, இன்றைக்கு இல்லை நேற்றைக்கு கூட, கர்த்தர் உணவுக்காக ஒரு பொருளை வாங்க போனேன். வாங்க போன இடத்துல கர்த்தர் ஸ்தோத்திரம், எனக்கு தெரியும் இந்த ஆள் கூடுதலாக தான் கேட்குறாருன்னு தெரியும். நான் ஒன்றுமே பண்ணலை, கேட்டதை கொடுத்துட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்லுகிறேன்னா, தேவப்பிள்ளையை கவனிக்கணும். இன்று வரைக்கும் என்னிடத்துல இல்லை என்று சொல்லுகிற அளவில் இல்லாதபடி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ உடன்படிக்கை பண்ணுகிறது கூட தங்களோடு. நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, உங்களால் கொடுக்க முடியாதுங்கிற எண்ணத்தில் தான் அநேகர் இருக்கிறாங்க. நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கல உங்களிடத்தில் கர்த்தராய் தேவன் ஐஸ்வர்யத்தை தர வல்லவர். ஒன்று தீமோத்தேயு 6:17 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவராயிராமல். கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்குது. நல்லா கவனிங்க, இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யவான்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை போட முடிந்த போடுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 1 Timothy 6:17 வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். போதும். நன்றாய் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தை. கவனிங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன நீங்க பார்க்கணும், இங்க பாருங்க, டிஸ்பிளேல பாருங்க. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள், ஒருவேளை அவங்க 1000 கோடியில் 10000 கோடியில், ஒருவேளை நாட்டையே இந்தியாவே விலக்கி வாங்குற அளவில் வசதி உள்ளவர்களா இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு தூரத்துக்கு ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்கள் இருமாப்பான சிந்தை, நான் ஐஸ்வர்யவான், நான் வசதி உள்ளவன், என் வசதிக்கு இவன் ஈக்குவலாக நிற்க முடியுமா, அல்லது எனக்கு ஈக்குவலாக இவர்களால் இருக்க முடியுமா என்று சொல்லுகிற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள். அல்லேலூயா. அவர்களுடைய சிந்தை அதான் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல், நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் எப்படி கொடுக்கிற தேவன், சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அதான் ஆபிரகாம் பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வவல்லமுள்ள தேவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு அருமையான குடும்பம். அந்த குடும்பத்தில் அவருக்கு 4 பெண்மக்கள். அதில் ஒரு மகள், ஸ்தோத்திர மகளை, அவர்களுக்கு ஈக்குவல் இல்லாத ஒரு இடத்துல அந்த மகளை விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. ஆனால் அந்த தகப்பன் இப்படியாய் ஒரு நாளில் விதமாய் சொன்ன வார்த்தையை நான் கேட்டேன். எப்படின்னா, இவர் எப்படியா சொல்வாராம், ஏன்னா இவர் காக்கி சட்டை போட்டு வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. இவர் இந்த சகோதரிய தகப்பனார் பெரிய ஐஸ்வர்யவான், அரசாங்கத்தில் உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறவர். அதனால் அவர் இப்படி சொல்லுவாராம், ஆப்டரால் காக்கி சட்டை அவனுக்கு ஒன்றை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆமென். மறுமன் எப்படி சொல்லுவார், ஆப்டரால் காக்கி சட்டை. அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா, உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏராளமான சொத்து சுகங்கள் உண்டு. நடந்தது என்ன தெரியுமா, அவர் மீதி 3 பிள்ளைகளையும் நல்ல வசதியான ஐஸ்வர்யவான்கள் குடும்பத்தில் கொடுத்தார். ஆமென். கடைசியில் நடந்தது என்னன்னா, ஸ்தோத்திரம், இந்த ஆப்டரான்னு சொன்னவருக்கு ஜீவனும் மருமகனுக்கு மடியில் தான் போச்சு. அவருடைய மனைவிக்கு ஜீவனும் இந்த ஆப்டரால் காக்கி சட்டைக்கு மடியில் தான் போச்சு. அவங்க இருமாப்பெல்லாம் கர்த்தர் அடக்கி அமைன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு இருமாப்பான சிந்தை உள்ளவளுடைய சிந்தையை அடக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளைய அவர் தான் ஆபிரகாம் பற்றி சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, நீ கொஞ்சம் எனக்கு முன்னே நடக்க உன்னை ஆயத்தப்படுத்து. நீ உலகத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்ட, உலகத்தில் பலருக்கு முன்னால் நடக்கணும்னு விரும்பின. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் வாசிப்பீர்களாக இருந்தால், அவரை அழைத்து கொண்டு வந்த ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் மனிதர்களுக்கு முன்பாய் நிற்பதற்காக சில காரியங்களை பார்த்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுல ஒரு காரியம் என்னன்னா, 12:13 வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:13. ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சோதரன் எனக்கு முன்னால நடு என்று சொல்லுறதுக்கு காரணம் என்ன? இப்ப வாசிக்கலாமா? மன்னித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 12 வாசிங்க. அது கொஞ்சம் மன்னித்து 11 வாசிக்கலாமா? ஆபிரகாமும் சாராளும் எகிப்துக்கு சமீபமாய் வந்த பொழுது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவருடைய மனைவி என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னோய் உயிரோடு வைப்பார்கள். போதும். அல்லேலூயா. இப்ப யார் பக்கம் சாய்ந்து நிற்கிறான் தெரியுமா? யார் பக்கம் சாய்ந்து நிற்கிறான் யாருக்கு சொல்ல முடியும்? மனைவி பக்கம் சாய்ந்து நிற்கிறான். அல்லேலூயா. நான் உயிர் பிழைக்கணும்னா நீ என்ன யாருன்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. நீ அழகுள்ளவன்னு எனக்கு தெரியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ 99 90 எப்படி தான் இருந்திருக்கா? அழகா தான் இருந்திருக்கிறா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த மனைவி அழகுள்ளவள். ஆமென். அல்லேலூயா. அவனும் சொல்லுகிறான், அடுத்த வசனம் இருக்கு, பார்வோனும் பார்த்தான் அழகுள்ளவன் கண்டானாம். ஆனா இவன் எங்க சாய்ந்துட்டான் தெரியுமா? தன் மனைவி சோத்திரு சகோதரி சொன்னா நான் உயிர் பிழைப்பேங்கிற ஒரு எண்ணம் வந்து, நீ எங்க போனாலும் என்ன யாருன்னு சொல்லணும், சகோதரின்னு சொல்லணுங்கிற எண்ணத்துல சொல்லி சோத்திரு இப்ப 99 ஆகுது. ஆமென். அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, இது வரைக்கும் உன் மனைவியை சார்ந்து நின்றாய், ஆனால் இனி மனைவியை சார்ந்து அல்ல, மனைவியை சார்ந்து மட்டுமல்ல, மனைவியை பொய் சொல்லிவிட்டு ஜனத்தின் நடுவில் தப்பித்துக் கொண்டிருக்கிறாய். ஆமென். ஆனால் இனி ஆகில நீ எனக்கு முன்னாடி எப்படி நட உத்தமனாயிரு, மனைவியு சொல்லு, அவள் மூலமா உன சந்ததியை தருவேன். சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை இந்த நாளில் ஆவியார் நினைவுபடுத்துகிறார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில உனக்கு தந்திருக்கிற மனைவியை மனைவி என்று சொல்லு, உன் புருஷனை புருஷன் என்று சொல்லு, உன் பிள்ளைகளை பிள்ளைகள் என்று சொல்லு. நம்ம வேற பெயர் போட்டு அழைக்கிறோம். பருமின தம்பி சொன்ன என்ன சொன்னாங்க வெளிப்படையா சொல்லல. அல்லேலூயா. 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 கர்த்தர் தந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுதான் நம்ம எப்படி நடக்கிறது, உத்தமனா நடக்கிறது. இப்ப சகோதரிக்கு எப்படி பிள்ளை கொடுக்க முடியும்? ஆமென். பார்த்தாரு சொன்னாரு, இப்போ நீ எனக்கு முன்னால உத்தமனாய் நட, அப்போ நான் உன்னோடு என்ன பண்ணுவேன், உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு இதுவரையில் உங்க வாழ்க்கையில நன்மை வரலன்னா, சில பகுதியில் யாரை சார்ந்து நிற்கிறோம், உலகத்தை சார்ந்து, சிலருக்கு வருமானத்தை சார்ந்து, சிலர் குடும்பத்தை சார்ந்து. அருமையா சாட்சி சொன்னார், நான் 6 காலங்கள் தேவ ஆராதனைக்கு தூரமா இருந்தேன், எத்தனையோ பேர் எனக்கு ஆலோசனை சொன்னாங்க, அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனதில்லை, அதனால் அநேக வேதனைப்பட்டேன். சாட்சி வெளிப்படுதா இல்லையா? வெளிப்படுதா இல்லையா? இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, நீங்க மனிதனையோ சார்ந்தோ, உலக ஞானத்தை சார்ந்தோ, அல்ல உலக பிரகாரமோ வாழும் பொழுது கர்த்தர் பாராதொரு போல இருப்பார். ஆமென். இப்ப நீங்க அந்த 16 கடைசி வசனத்தை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 16 கடைசி வசனம், ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது, ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் 86 எத்தனை வயதா இருந்தான்? 86 இருந்தான். அல்லேலூயா. இஸ்மவேலை பெறும்போது எத்தனை வயசு? 86. இப்ப 17:1 சொல்லுங்க. இப்போ 13 காலங்கள் ஆபிரகாம் தன் மனம் போல நடக்க விட்டார். எத்தனை வருஷம்?
86 to 99 சோத்ர ஆபிரகாம் தேவனுக்கு முன்னாலே இல்ல, தேவன் அவன் தேடவும் இல்ல. இன்னை அனைவருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் உண்டு, எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் உண்டு. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் 12 கொடுத்த உன்ன பெரிய ஜாதியாக்குன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 15 கொடுக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம், வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை பெருகப்படும் வாக்கு கொடுத்தார். ஆமென். ஆனா 86 99 வரைக்கும் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள சம்பாஷணை வேதத்தில் எழுதப்படவில்லை. அப்பதான் வந்து சொல்லுகிறார், 99 வந்து சொல்லுகிறார், இனிமேலாவது எனக்கு முன்னால நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாயிரு. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த 2019 வரைக்கும் கர்த்தர் ஒருவேளை நீ அவருக்கு முன்னால் நடக்காமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த 2020 நீ கர்த்தருக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்கும் பொழுது, நீ மனிதனை சார்ந்து நிற்காதபடி, உலக ஞானத்தை சார்ந்து நிற்காதபடி, அமை ஐஸ்வர்யத்தின் மேல கண் வைக்காதபடிக்கு கர்த்தர் மேல சார்ந்து நிற்கும் பொழுது, உன்னோடு கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட கர்த்தராகிய தேவன் உடன்படிக்கை பண்ண கடந்து வருவார். அதுதான் வாக்கு தத்துவம். அல்லேலூயா. அப்படின்னா எப்பொழுது வருவார், நீ அவருக்கு முன்னா நானும் நீங்களும் உத்தமர்களாய் நடக்கும் பொழுது. ஆராதனையில உத்தமம் வேண்டும், ஜபத்துல உண்மை இருக்கணும். சோத்திர எத்தனை பேர் சொன்னாங்க, கத்த 2 முன்னால 3 முன்னால அநேக சொப்பனங்களை கொடுத்தார், தரிசனங்களை கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார். அதுல நம்ம தவறும் பொழுது நன்மையே காலதாமதமாகிறது. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லுகிறார், நீ எனியாகிலும் எனக்கு முன்னால் நடந்து கொண்டு உத்தமனாரு, அப்பொழுது நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணி, என்னுடைய உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய உடன்படிக்கை பண்ணி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த 2020 கர்த்தர் என்னை உங்களையும் பெருக பண்ண வேண்டுமா இருந்தார், நான் நீங்கள் அவருக்கும் உத்தமமாய் நடக்க வேண்டியது அவசியம். சூத்திரம் ஒருவேளை ஆபிரகாமுடைய 99 வரையிலும் அவன் உத்தமனாய் இல்லாதது போல, 2019 முடிவடைவதற்கு நானும் நீங்கள் ஒருவேளை உத்தமமாய் நடந்திருக்காமல் இருக்கலாம். இந்த 2020 உத்தமமாய் நடக்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் என் கர்த்தர் பார்த்து கொள்வார், என் ஆண்டவர் நடத்துவார். இப்ப இந்த வார்த்தையை கேட்ட பொழுது 3 வேதம் சொல்லுகிறது, சூத்திரம் ஆபிரகாம் எப்படி விழுந்து பணிந்தானா வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினார். அப்பொழுது கர்த்தர் பேசினார். அப்படித்தானே இருக்கு. எப்ப நம்ம தேவனுக்கு முன்னால் நம்மை தாழ்த்துகிறோமோ. நன்றாய்க்கவனிங்க சகோதர சகோதரிகளே, சோத்திர எனக்கும் உங்களுக்கும் சரீரத்திலையும் பலன் உண்டு, நமக்கு பக்க பலமானிக்க மனித பலமும் உண்டு, ஒருவேளை ஐஸ்வர்யமும் இருக்கலாம், ஒருவேளை கத்திர சோத்திரம் பலரும் பார்த்து நாங்கள் நன்றா இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா என்ன இருந்திருந்தாலும், இப்ப சாராளுடைய அழகை பார்த்து சோத்திரம் 2 ஏமாந்து போனாங்க, 2 தண்டனையும் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. அப்படி பல விதங்களில் இருந்தாலும் இன்னைக்கு கத்துடைய ஆவியார் சொல்லு, அவருக்கு முன்னால நான் நீங்களும் தாழ்மைப்படும் பொழுது. என்ன படும்போது என்ன ஆபிரகாம் என்னதான் செய்தானா, சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாய் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். நம்ம வளர வேண்டியது மனுஷனுடைய பாதத்தில் அல்ல. ஒரு நாள் மனுஷனுடைய பாதத்தில் விழுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து வைக்கவில்லை. ஒரு நாள் மனுஷனுடைய வாசலை போய் தட்ட கர்த்தர் உன்னை தெரிந்து வைக்கல. ஒரு நாள் கர்த்தராய் தேவன் ஒரு மனுஷனிடத்துல போய் எனக்கு தேவைன்னு சொல்ல கர்த்தர் உன்னை தெரிந்து வைக்கல. நீ உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை நடத்த வல்லவர், உன் குறைவை நிறைவாக்க வல்லவர். இந்த நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்தில் தாழ்மைப்படும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் என்னோடு உங்களோடு உடன்படிக்கை பண்ணுவார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு உடன்படிக்கை பண்ணுவார். மகனே, உனக்காக எல்லாம் நான் கருதி வைத்திருக்கிறேன். ஆமென். அப்படின்னா 99 வரைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதுக்கு வந்தது உண்மைதான். நீங்கள் ஆராதனைக்கு வருகிறது உண்மையாக இருக்கலாம், சூத்திரம் ஒருவேளை வேதத்தோ வேத புத்தகத்தோடலாம் வேதம் படிக்கிறதா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் ஆறா இல்லை, உத்தமமாக இல்லை, உத்தமமாக இல்லை, ஸ்தோத்திரம். ஆகினால இஸ்மபேலை பெற்று வைத்து விட்டு அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம், அவன் வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறான். இஸ்மவேல் என்பது உலகத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பூமிக்குரியதை பெற்றுக் கொண்டிருக்கிறார், ஆனால் ஆவிக்குரியதை அவன் பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆக எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தாழ்மைப்பட வேண்டியது அவசியம். நம் தேவசமத்தில் ஒவ்வொரு நாளும் தாழ்த்தி பாருங்க, ஆண்டவர் என்னால் முடியாது, என் குடும்பத்தை மீட்டெடுக்க முடியாது, குடும்பத்துக்கு நன்மை செய்ய முடியாது, என் வேலையினால வருமானம் போதுமானதாக இல்லை, விழுந்துருங்க. சொத்து குடும்பத்தில் சமாதானம் இல்லை, விழுந்துருங்க. எங்கே விழணும்,
கர்த்தருடைய பாதத்தில் எந்த இடத்துல குறைவென்று உணர்கிறோமோ அந்த இடத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. நான் ஆரம்ப பதில சொன்ன, முந்தின பதில சொன்னேன், கண்ணன் என்று சொல்லுகிறவருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஆமென். அவருடைய ஏக்கம் என்ன? சோத்ரு, விஞ்ஞானம் சொல்லு, மருத்துவம் சொல்லுகிறது உனக்கு பிள்ளை பெற்றெடுக்க தகுதி இல்லை. சோத்ரோ, அதற்கு மேல அவங்களுடைய தெய்வம் சொல்லுகிறது உன் வாழ்நாள் முழுதும் பிள்ளை பெற்றெடுக்க முடியாது. அல்லேலூயா. அந்த தேவ சமூகத்தில் விட்ட கண்ணீரை தேவன் பார்த்து, சோத்ர, அவருடைய விஞ்ஞானத்திற்கும் அல்லது அவங்களுடைய சாஸ்திரத்துக்கும் மாறாக பங்குனி மாதத்தில் பிறக்கும் என்று சொன்னதை சித்திர மாதத்தில் பிறக்க பண்ணி பெண் பிள்ளைத்தான் பிறக்கும் என்று சொன்ன ஆண் பிள்ளை ஆக்கி கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உலகம் சொல்லலாம் உனக்கு இப்படிதான் இருக்கும், நான் சொல்ல என் கர்த்தர் அப்படி விட மாட்டார். எத்தனை சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதைத்தான் நமக்கு தேவை. அப்ப உத்தமமாய் நடக்கிறதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தராகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. ஆமென். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்த ஆயத்தம் ஆசீர்வாதம் உங்களை தேடித்த வறுமை ஒழிய நீங்க வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. முதலாவது உடன்படிக்கை என்ன? அது மாத்திரம் உங்களுக்கு சில காரியங்களை சோத்திர வேகமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். கத்திரி ஸ்தோத்திரம் ஏராளமாக இருக்கிறது. அந்த 17 அதிகாரத்தில் ஏராளம் இருக்கிறது. கத்திரி சித்தமான பின் நாட்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவராக தேவன் பண்ண உடன்படிக்கையில் ஒன்று, விசேஷமான ஒரு உடன்படிக்கை மனிதனத்தில் பண்ணது, 1 கொரிந்தியர் நிருபம் சோத்திரம் அதோடைய 11 அதிகாரம். கத்திரி ஸ்தோத்திரம் ஆண்டவராக தேவன் பண்ண ஒரு உடன்படிக்கை என்ன? 11:25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவராகிய தேவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுக்குலம் அத்தனையோடும் கூட, யாரோடு கூட, எத்தனை பேரோடு கூட, மனிதர்களாய் பிறந்த அனைவரோடும் கூட தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பண்ண மகா பெரிய ஆபிரகாம் இடத்துல பண்ணின உடன்படிக்கையை பார்க்கலும் விசேஷமான ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? நான் உனக்காக என் இரத்தத்தையே கொடுக்கிறேன். எதை கொடுக்கிறார் சொல்லுங்க? ரத்தத்தை. அப்படின்னா கிறிஸ்து இயேசு தம்முடைய இரத்தத்தை எனக்காக உங்களுக்காக, உலகம் முழுதும் வாழ்கிற இயேசு பிறந்து சொத்துரு இந்த உலகத்துல வந்து மரித்து என்றைக்கு இரத்தம் சிந்தினாரோ அன்றுல இருந்து இன்று வரைக்கும் வாழ்கிற அத்தனை பேரோட ஒரு உடன்படிக்கை காத்து கொண்டிருக்கிறார். அது இரத்தத்தினால் பண்ணுகிற உடன்படிக்கை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றாய்க்க வரீங்க. இந்த இரத்தத்தினால் ஆகிற உடன்படிக்கை என்பது விசேஷமானது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இவ்விதமாய் சொல்லுவேன். பாருங்க, நான் பொதுவாகவே நான் வேலை பார்க்குற காலங்களே அந்த தாய்மார் வந்தால் சொல்லுவேன், அம்மா இறங்கம்மா, வாங்கம்மா, போங்கம்மா, அல்லேலூயா, உட்காருங்க. இங்கே வர சிலரை கூட நான் அம்மானு கூப்பிடுறது உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் அம்மாவை, என்னை பெற்றெடுத்த தாயை நான் பிறப்பிலேருந்து யாருன்னு கூப்பிட்டுருக்கேன்? அம்மானு கூப்பிட்டுருக்கேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் பலரையும் நான் யாருன்னு கூப்பிடுறேன்? யாருன்னு கூப்பிடுறேன்? அம்மான்னு கூப்பிடுறேன். அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம், எல்லாரையும் நான் அம்மான்னு கூப்பிட்டாலும் எல்லாரும் எனக்கு அம்மா ஆக முடியாது. நான் எல்லாருக்கும் மகனும் ஆக முடியாது. யாருக்கு தான் மகன்? எனக்காய் ரத்தம் சிந்தின தாய்க்கு தான் நான் மகன். ஆமென். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீங்க எல்லாம் அப்படிதானா? எல்லாரும் அப்படிதானா? உங்களுக்காக யார் ரத்தம் சிந்தி உங்களை பெற்றெடுத்தாரோ அவர்களை தான் உரிமையா யாருன்னு கூப்பிடுறோம். அவங்ககிட்ட தான் போய் பாரத்தை சொல்ல முடியும். எல்லா மாட்டையுமே சொல்ல முடியுமா? அல்லேலூயா. உங்களை மகனே மகளேன்னு கூப்பிடுற எல்லாட்டையும் போய் எல்லாம் கேட்க முடியுமா? சொத்துல பங்கு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியுமா? அல்லேலூயா. உங்களை மகனேன்னு கூப்பிட்டுட்டாங்க. கர்த்தர் சோத்ரு மகளேன்னு கூப்பிட்ட உடனே, மகனேன்னு கூப்பிட்ட உடனே சோத்ரு, அம்மா உங்க வீட்டில் இருக்கிறதுல அதுல ஒரு பொருள் தாங்கன்னு தருவாங்களா? தரமாட்டாங்க. ஆனா யார் தருவா? பெற்றெடுத்த தாயானவள் தருவாள். அவளுக்கு வயத்தை கட்டி வாயை கட்டி சோத்ரு. அல்லேலூயா. சில தாய்மாரை அறிவேன், ஈர துணியை கட்டி. அமேன்.
அமேன். என்ன துணியை கட்டி சொல்லுங்க? ஈர துணியை கட்டி தம் பிள்ளைக்கு கொடுப்பாங்க, உண்மையா இல்லையா? அப்ப அது எந்த முறையில தான்? இரத்தத்தினால் வர உறவு. எதனால் வருகிற உறவு? இரத்தத்தினால் வருகிற உறவு. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மறுபடியும் பிறந்தால் தான் அந்த உறவு, அங்கதான் உடன்படிக்கை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் மறுபடியும் பிறந்தேனுங்கிறதான நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களோடு தான் உடன்படிக்கை. அல்லேலூயா. அவரிடத்துலதான் உரிமையான காரியங்களை அவர் சொல்லுவார். ஆமென். மற்றவர்கள் அம்மானும் கூப்பிடலாம், மகனும் கூப்பிடலாம், மகளேனும் கூப்பிடலாம். அல்லேலூயா. அந்த கூப்பிடுதல் சொத்துல, அவரிடத்துல சொத்துல பங்கு வராது. ஆமென். அவருடைய வீட்டில் இருக்கிற பொருள்ல பங்கு வராது. வருமா? வராது. எப்போ வரும்? உண்மையாகவே எந்த தாய்க்கு, எந்த தாய்க்கு பிறந்திருக்கிறோமோ அந்த தாயிடத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் நமக்கு என்ன உண்டு? உண்மையா பொய்யா? அல்லேலூயா. இங்க இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், பிள்ளைகளை பெற்றெடுத்து பார்க்கிறேன், உங்களை வந்து உங்க பிள்ளைய பார்க்கல அன்பா வந்து அம்மா அம்மானு கூப்பிட்டு உங்களை எல்லா உதவியும் செய்தா உங்க சொத்தை எழுதி வச்சுட்டு போவீங்களா? என்ன எல்லாம் அப்படியே இருக்கிறீங்க? தோத்துறோம். எங்க ஏமாத்தி வாங்கலாம்ன்றிருக்கீங்களா? அல்லேலூயா. எங்க அதை அம்மானு கூப்பிட்டு கேட்டு வச்சிருக்கீங்களா? தோத்துறோம். அல்லேலூயா. நான் கடலூரில் இருந்த பொழுது அரசாங்கத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்த ஒருவர், நல்ல அதிகாரியாக இருந்த ஒருவர், அவருக்கு 7 பொம்பிள்ளைகள். அல்லேலூயா. நான் எங்கள் சித்தி வீட்டில் இருந்தேன். அப்போ எல்லாரும் கேட்டது என்னென்னா, எங்கள் சித்தியுடைய பிள்ளைங்கள்லாம் சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. இப்போ சென்னையில் தான் இருக்கிறாங்க. கதறி ஸ்தோத்திரம். அப்போது நான் அவங்கள கும்போது யாரும் கேட்டால் அது உங்கள் மகனான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் அதான் ஆண்டுகள் அவங்களோட இருந்ததுனால அந்த அருமையான குடும்பத்தோட வந்து கேட்டார், உங்களுக்கு ஏற்கனவே 2 மகன் இருக்கான் இல்லையா, இவனை எங்களுக்கு நினைச்சிதுருங்க, இல்லை கொடுத்துருங்க. அல்லேலூயா. அந்த நாட்களிலே லாரி எல்லாம் வைத்து பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க சகோதர சகோதரிகளே, எப்படித்தான் நம்ம உரிமை பாராட்ட போனாலும் நாம் அம்மான்னு கூப்பிடுறது யாரை தான் கூப்பிட முடியும்? நம்மை பெற்றெடுத்த தாயை. அது எதனால் வருகிற உறவு? இரத்தத்தினால் வருகிற உறவு. அதுபோல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தருக்கு நமக்கு உரிமை பாராட்டல் உண்டு. அதுக்கு அப்புறமா தான் அவர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எந்த சித்தியும் எந்த பெரியம்மாவும் இல்லை அம்மானு கூப்பிட்டு 1000 உதவி செய்து கொடுத்தாலும் ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கண் மூடுகிற நேரத்தில் என் மகன் எங்கே இருக்கிறா, என் மகன் எங்கே இருக்கிறான் சொத்துற கூப்பிட்டு பெட்டிச்சாவி அங்கே தான் கொடுப்பாங்களே, உங்கள் கையில் தரமாட்டாங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் உரிமையோடு இருந்தால் ஸ்தோத்திரம், நான் என்னுடையதை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்ல. அதைத்தான் இயேசு நமக்கு முதலாவது பண்ண உடன்படிக்கை. என்ன தெரியுமா? உனக்காக நான் என்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். உங்கள் அம்மா இந்த பூமியில் நீ பிறப்பதற்கு காரணம், நான் உன்னை பரலோகத்தில் கொண்டு போவதற்கு காரணம். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்படாத ஒருவருக்கு எங்கே இடம் இல்லை? பரலோகத்தில் இடம் இல்லை. ஆமென். எந்த தாயின் வயிற்றில் நான் பிறக்கவில்லையோ, பிறக்காமல் ஒரு அம்மாவை அழைத்திருந்தால் அவங்க பெட்ரூமில் எனக்கு இடம் இல்லை. எஸ், என்ன அப்படியே இருக்கிறீங்க? கொடுத்துருவீங்களா? தந்துருவாங்களா? தரமாட்டாங்க. அதுபோல நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மறுபிறப்பு அடைந்தால் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி பரலோகத்தில் இடத்தை கத்தர ஆயத்தமாக்குறவர். அதான் முதல் உடன்படிக்கை. எத்தனை பேர் இன்றைக்கு ஒருவேளை இன்னும் அப்படிப்பட்ட உறவுக்குள்ள வரலன்னா இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உடைய இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையில் என்னை ஒரு விசை கூட. அழகாய் சாட்சியில் சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு மன்னித்தார், எனக்கு இறங்கினார், என்னை மறுபடியும் கொண்டு சேர்த்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். இல்லாமல் அண்டின்னு கூப்பிட்டா சரி, அங்கிள்னு கூப்பிட்டா சரி, சுத்திர அம்மானு 1000 தரவையில் ஒரு நாள் முழுவதும் கூப்பிட்டுட்டே இருந்தாலும் சரி, அவங்களை என்ன உதவி செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியான எனக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், சோத்திர அந்த இரத்தத்தினால் ஆகிய அந்த புது உடன்படிக்கைக்கு பங்காளிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அவர் கதறி சோத்துறோம். இன்னொரு காரியத்தை கூட, அதே உடன்படிக்கையோடு கூட இன்னொரு காரியத்தை கூட நாம் சிந்தித்து நிறைவு செய்யலாம். அநேக காரியங்களை ஆவியார் உணர்த்துகிறார், ஆனால் நீங்கள் பொறுத்து கொள்ள மாட்டீர்கள். அல்லேலூயா. சத்தம் ஒரு அழிய சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அழிய சொல்லுவோமா? இன்னும் சத்தம் ஒரு அழியலையா? பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்கள் நம்ம விழித்திருப்பதே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்பது அடையாளம். சிலருக்கு கண் அப்படியே சுத்தத்தான் செய்யுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் இப்போ உள்ள உடன்படிக்கை சாதாரணமானது அல்ல. ஆமென். என்ன சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு காலையில் இன்னைக்கு 10 மணிக்கு கல்யாணம் நடக்கணும், ராத்திரி தூக்கம் வருமா? என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரமாகவே தூங்க மாட்டாங்க. வேண்டாங்க, நாளைக்கு சோத்துரு. இந்த சென்னையில் ஒரு கிரவுண்டு இடம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குன்னா தூங்குவீங்களா? 2000 ரூபா பணத்துக்கே மனுஷன் தூங்கலை. ஆமென், ஆமென். இந்த இந்த அக்ரிமெண்ட்டுக்கே மனுஷனுக்கு என்ன வர மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ பரலோகத்தில் சொத்து தருகிற ஆண்டவர் பார்ப்பதற்கு நம்ம தூங்கலாமா? தூங்குனீங்களா ஏமாந்து போனீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தூங்குனா சினிமாக்காரனே பாடம், தூங்காதே தம்பி, தூங்காதே சோம்பீர் என்ற பெயர் வாங்காதே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாருமே விழிப்பா இருப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் விழிப்பா இருப்போம். முதல் உடன்படிக்கையே எனக்காக என் அப்பன் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அது அழகா சொல்லப்படும், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதான் முதல் உடன்படிக்கை. எங்க போன சொன்ன, தேவனுடைய பிள்ளையா, நான் தேவனுடைய பிள்ளை, என்னை இருமாப்பாய் ஒருவன் பார்ப்பானா இருந்தால் அவர் எனக்காக வழக்காடுவார், எனக்கு விரோதமாக அவர் எழும்புவானா இருந்தால் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவர் எனக்கு முன்னால் கொண்டு வர மாட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதான் முதல் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் வாழுகிறன்னு ஒருவரும் தொட விட மாட்டார், தெரியுமா? இல்லை, ஒருவரையும் தொட விட மாட்டார். அப்படிப்பட்டவர்களை தொட வந்தாலே அவர்களுக்கு வேதனை தான். வேதத்தில் தொட்டவன் கையெல்லாம் என்னாச்சுன்னு எழுதியிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, வேத வசனமாகிய இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் எப்பொழுதுமே விலையேற பெற்றவர்கள். எப்பொழுதுமே அழகாய் சொல்லப்படுகிறது. சோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்கப்படாதபடி மாசற்ற ஆட்டுக்குட்டிய இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களே. பேதுருல சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம், வாசிக்க வேண்டாம். அப்படி ஒரு பெரிய மீட்பு நமக்கு இருக்கு. அதான் பெரிய உடன்படிக்கை. அதனால தான் தைரியமாக நடக்கிறோம், அதனால தான் தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுவேன், அந்த உடன்படிக்கையின் பங்காளிகளாய் வாழுகிற மனிதன் இந்த உலகம் மேற்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுது, சோத்திரம், தேவனுடைய சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள விடமாட்டார். பிசாசுக்கு இடம் கொடுக்க விடமாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவதாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் சோத்திரம், அப்படியே போனால் சோத்திரம் உங்களை விட முடியாது. அல்லேலூயா. சோத்திர, இதை போல இன்னொரு உடன்படிக்கை இருக்கிறது. சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தை கடந்து வாருங்க. இந்த உடன்படிக்கை நம்ம சோத்திர ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, முதல் உடன்படிக்கையினாலே தேவனோட ஐக்கியமாகி தேவனுடைய பிள்ளைகளுங்கிறதான அந்த உரிமையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு உடன்படிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகரியா 9வது அதிகாரம் அவருடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், உனக்கு அப்படின்னா தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உனக்கு, அல்லது கதை சொல், ஏற்கனவே என்னோட உடன்படிக்கை பண்ணின உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை, நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க, தேவடைய பிள்ளையை கவனிங்க. இங்க சோத்துல இன்னொரு காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். நன்றாய் கவனிக்கணும். இது நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்கான காரியம். ஆமென். நம்மை ரட்சிப்பதற்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை உடன்படிக்கையாக தந்திருக்கிறார். அடுத்த வார்த்தை என்னன்னா, உனக்கு நான் செய்வதென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை. ஸ்தோத்திரம். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்கள்,
கர்த்தர் ஸ்தோத்திர. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, ஸ்தோத்திர, தண்ணீர் இல்லாத குழியில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ப்ரைஸ் தி லார்ட். தண்ணீர் இல்லாத இடத்துல ஒரு மனுஷன் இருந்தா எப்படி இருக்கும்? தாகம் மட்டுமா? எப்படா என் வாழ்க்கை எப்ப முடியும்னே தெரியாது. அப்படின்னா கேள்விக்குறியோடு இருக்கிற மனிதர்கள். ஆமென். அந்த தண்ணீர் என்பதை வேதத்தில் ஜீவ தண்ணீர். ஆமென். ஆண்டவர் இயேசு சொன்ன, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம் தான் ஜீவ தண்ணீர் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? ஜீவன் உள்ளது. அப்ப இந்த ஜீவ தண்ணீர் ரெண்டாயிரம் நம்ம யோவான் செய்தி 4 வரும்பொழுது, சோத்ர ஆண்டவர் இயேசு சமாரியா பட்டணத்துல வந்தா, யாக்கோவின் கிணற்றில் உட்கார்ந்திருந்தார். உட்கார்ந்திருந்த சமாரியா ஸ்திரியை பார்த்து கேட்க, தாகத்துக்கு தா. ஸ்தோத்திரம். இப்ப கிணற்றில் உட்கார்ந்தோடனே தாகத்துக்கு தான அவ கேட்கிறா, நீர் எப்படி எங்கிட்ட கேட்கலாம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை இல்லையே. நீர் யூதரா இருக்க, நான் சமாரியா ஸ்திரியா இருக்க, நம்ம ஏற்கனவே பிரிந்து போன குடும்பம் ஆயிட்டே. சோத்திரம், ஒரு தகப்பன் பிள்ளைதான், ஆனா பிரிந்திருக்கிறோமே. சோத்திரம், எப்படி கேட்கலாம்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், ஸ்தோத்திரம், கேட்கிறவர் யார் என்று தெரிந்தால் நீ அவரிடத்திலே நீயே கேட்டிருப்பாய். நான் அதிகாரத்தை வீட்டில் வாசித்து விடுங்க, நீயே கேட்டிருப்பாய். உன்ன கேட்கிறா, சோத்திரம், உம்முடைய தண்ணீர் மூண்டு கொள்ள பாத்திரம் இல்லையே. ஆமேன். கிணறும் ஆழமா இருக்குதே, எப்படியா உமால தண்ணி கொடுக்க முடியும்? நான் ஆகிலும் பாத்திரத்தோட வந்திருக்கேன், குடத்தோட வந்திருக்கிறேன். ஆமேன். அப்படிதானே, எங்கிட்ட குடம் இருக்குது, பாத்திரம் இருக்கு, மொண்டு கொள்ள, ஆனா உங்க உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஆண்டவர் இயேசு சொன்னார், கேட்கிறவர் யார் என்று அறிந்திருந்தால் நீ அவரிடத்திலேயே கேட்டிருப்பாய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லி சொல்ல, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒருபோதும் தாகம் வராது. ஒருபோது என்ன வராது? இப்ப இயேசுவின் இடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை விசுவாசிக்கிறது ஒருபோதும் தாகம் வராது. ஆமீன். என்ன வராது? தாகம் வராது. இப்போ அவன் கேட்கிறா, ஒருபோதும் தாகம் வராத தண்ணீரை எனக்கு தர வேண்டும். அப்ப இதுவரைக்கும் அவள் எப்படி இருந்தால், தண்ணீர் அல்லாத குழியில் அடைபட்ட ஒரு ஸ்திரீ. ஆமென். அல்லேலூயா. தன் வாழ்க்கையில எது வந்தாலும் நிறைவில்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென். அவருடைய வாழ்க்கையை குறித்து நான் இப்ப விளக்க விரும்பவில்லை. அவளுக்கு என்ன இருந்தாலும் அவளுக்கு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர். அதைத்தான் இங்க அவர் சொல்லுகிறார், தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, அப்படின்னா உன் குடும்பத்தாரை, உன் வீட்டாரை, உன் உடன்படிக்கை ரத்தத்தினால் அவர்களை என்ன எடுத்து தருவேன்? மீட்டு தருவேன். அல்லேலூயா. நீ கொஞ்சம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கணும், நீ கர்த்தரை பின்பற்றணும். இங்கதான் உத்தமமா நடக்கணும். என் குடும்பத்தை ரட்சித்து தர வல்லமுள்ள கர்த்தர், என் பிள்ளைகளை ரட்சித்து தர வல்லமுள்ள கர்த்தர். அமேன். என் குடும்பத்தில் இருக்கிற அக்கிரமக்காரரை ரட்சித்து தர வல்லமுள்ள கர்த்தர். இப்ப அவருக்கு உத்தமமா நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இப்ப அவர் உடன்படிக்கை பண்ணுவார். யாரப்பா ரட்சிக்கணும்னு கேட்பார். புரியலையா? உன் குடும்பத்தில் யார தண்ணீர்லா குளிர்ந்து தூக்கணும்னு கேட்பார். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம அவரோடு அவரே கேட்பார், வந்து கேட்பார், இந்த நாள்ல யார உனக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ரட்சித்து தரணும். ஆமென். அல்லேலூயா. இப்போ காசுவேர் ராஜா இடத்துல எஸ்தர் போனா, ஸ்தோத்திரம், போனவன கேட்ட கேள்வி என்னது? எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தில் பாதி வேண்டும்னால் நான் உனக்கு தருவேன். ஆமேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு உடன்படிக்கை இருந்தா இல்லையா? ராஜ்யத்தில் பாதி எவ்வளவு? இந்தியா முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகள். அன்னைக்கு கணக்கு, இன்னைக்கு எத்தனையோ சிதறி பிரிந்து கிடக்கு. அன்னைக்கு இந்தியானா சோத்ரம், இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான், வங்காளதேசம் எல்லாம் சேர்ந்தா என்னது? அன்னைக்கு இருந்தா இந்தியா. ஆமே. புரியலையா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான், வங்காள, பங்களாதேசம் எல்லாம் பிரிந்திருக்குன்னா இப்ப 127 எத்தனை ஏழு ஆச்சோ தெரியாது நமக்கு. அப்ப 127 நாடுகள்ல பாதி வேணாலும் அப்படின்னா என்னாச்சு? கதை சோத்ரம், 63.5 நாடுகளை உனக்கு தருவேன்னு அர்த்தம். ஆமே. அல்லேலூயா. அவங்க உடன்படிக்கை யாருக்கும்? யாருக்குள்ள உடன்படிக்கை? அகாஸ் ராஜாவுக்கும் எஸ்தருக்குள்ள உடன்படிக்கை. இப்ப நமக்கு நம்முடைய ஆண்டவருக்குள்ள உடன்படிக்கைன்னா இப்போ என்னன்னா என்ன கேட்பார்? உனக்கு யாரை ரட்சித்து தரணும்? யாரு தண்ணீர் இல்லாத குழியில இருக்கிறா?
யார் வியாதியா இருக்கிறா, யார் கடன் சுமையில இருக்கிறா, யார் மனபாரத்தில் இருக்கிறா, யார் வேதனையில இருக்கிறா, யார் இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறா, என்ன யார் கதை சோத்துல நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்காம இருக்கிறா, அவருக்கு நான் கொடுக்கணுமா யாருன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? அங்கதான் உடன்படிக்கை. அதுக்கு பேர் தான் என்னது? அவரே கேட்பார். அழகா சொல்றார், நான் உன்னோடு என் உடன்படிக்கையை பண்ணி ஸ்தோத்திரம் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். அவர் தான் வருவார். ஆமென். நம்ம போக வேண்டியது நம்முடைய வேலை, ஸ்தோத்திரம் மீட்டு தர வேண்டியது அவருடைய வேலை. இன்னைக்கு இந்த வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. நான் அவருடைய இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருக்கிறேன். ஆமென். எனக்கு எப்பவும் உரிமை உண்டு. எப்படி கூப்பிட? பெற்ற தாய் அம்மானு கூப்பிடறது போல. அல்லேலூயா. அருமையான பக்தன் விதமாய் பாடுகிறார், உண்மை அம்மான்னு அழைக்க ஆசை. எப்படி அழைக்க ஆசை? அம்மா என்று அழைக்க ஆசை. ஏசு அம்மான்னு அழைக்கலாம், அப்பான்னு அழைக்கலாம். ஏன்னா ஒரு தாய் தேற்றுறது போல தேற்றுகிறவர். அப்ப அழைக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, தாராளமா இருக்கு. யாருக்கு இருக்கு? அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு. இனி அடுத்த உரிமை உடன்படிக்கை தான், தண்ணீர் இல்லாத குளிர் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்கள். ஸ்தோத்திரம். அது குடும்பத்தை குறிக்கிறது. அடுத்தது நம்முடைய தேசத்து மக்களை குறிக்கிறது. அமைன் சொல்ல மாட்டீங்களா? அமைன் சொல்ல மாட்டீங்களா? இப்ப அழகாக சாட்சியில சொன்னாங்க, ஸ்தோத்திரம், வேளச்சேரியில் சொல்லி அநேகர் சொன்னாங்க. அப்ப வேளச்சேரியில் இருக்கிறதான தண்ணீர் இல்லாத குளியில் அடைபட்டிருக்கிறவள மீட்டு தரணும், மீட்டு கொண்டு வர மாட்டாரா? குடும்பத்தை மட்டுமா? அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தாரை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மீட்டு தரணும், மீட்டு தருவாரா தர மாட்டாரா? அப்போ தண்ணீர் இல்லாத குளியில் அடைபட்டிருக்கிற நம்முடைய இந்தியர்களை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறதை கத்தர் மீட்டு தர வல்லவர். ஆமை சொல்ல மாட்டீங்களா? ஆமை சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்மோட உடன்படிக்கை பண்ண போகிறார். இன்னைக்கு எல்லாரும் தீர்மானம் எடுக்க போகிறோம். நான் உரிமையோடு அப்பா என்று அழைப்பேன், அம்மானு அழைப்பேன். அதுபோல் நான் எனக்கு என்னுடையவர்கள் எங்கெல்லாம் அடைபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தண்ணீரில் குழியில் கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு அவர்கள் உடன்படிக்கை பண்ண போகிறோம். அல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட வில்லனாகவும் சொல்லுங்களாங்க, வில்லாதி வில்லலாகவும் இருக்கட்டும், சொல்ல மாட்டீங்களோ? ஆமென். அப்படியே இருக்கிறீங்க. நான் அப்படிதான் சொல்ல போறேன். எப்படிப்பட்ட வில்லனையும் வில்லியும் கர்த்தராகிய தேவன் கொண்டு வருவார். ஏற்கனவே ஆராதனை வேளையில் முதல் பகுதியில் கர்த்தர் நினைவுபடுத்தினார், அநேக இருதயங்களை திறப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். எதை திறப்பாரா? இருதயங்களை திறப்பார், கதவை தட்டி திறப்பார். திறக்கலையா சுத்திர, அவர் திறக்க வல்லமுள்ள ஆண்டவர். இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவில் இன்றைக்கு கர்த்தருக்கு எதிராக இருக்கிற அத்தனையோ உள்ளங்களை கர்த்தர் திறக்க போகிறார். இந்த 2020 கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி கேட்பார், உனக்கு இந்த நாட்டில் யார், இந்த தேசத்தில் யாரை உனக்கு ரட்சிக்கணும்னு கேட்பார். ஆமென். நம்ம சொல்ல, ஆண்டவரே, தண்ணீர் இல்லாத குழியில் இருந்து எங்களுக்கெல்லாம் வேதனை கொடுக்குற இந்த நபரை நீர் இப்பொழுது கொஞ்சம் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, அங்கிருந்து மீட்டு கொண்டு தருவார். அல்லேலூயா. மறுபடியும் இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சகரியா 9:11. உனக்கு நான் செய்வதன் என்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை. அப்படின்னா இப்ப தீர்மானம் பண்ணுங்க, உன்னுடையவர்கள் யார்? ஆமென். நாம் தேவனுடையவர்கள். தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்கள், என் குடும்பம், நான் வாழ்கிற தேசம், என் அருகாமையில் இருக்கிற ஜனம், எல்லாரும் யாரு தான்? அல்லேலூயா. நம்ம இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவோம், அல்லேலூயா, நாம் எல்லாரும் தமிழர். ஆமென். இன்னொரு காரியம் பெருசா சொல்லுவோம், நாம் எல்லாரும் இந்தியர்கள். ஆமென். அப்படித்தானே? அல்லேலூயா. அப்போ இந்தியாவில் இருக்கிற 130 கோடியின் தண்ணீர்கள் இல்லாத குளிர்ந்து தூக்குது ஆண்டவர். லேசான காரியமா சின்ன காரியமா? சிறுதா பெரிதா? சின்ன காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே, சொல்லி அடி, நம்ம சொல்லணும். இந்த பசங்க சொல்லுவாங்க, சொல்லி வச்சு அடித்த போல இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லி வைத்து அடித்தது போல அடிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவர் இந்த நபரை கொண்டு வர வேண்டியதில் கொண்டு வந்து ஆகணும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய வல்லவரா இல்லையா? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கூட வாசித்து நிறைவு செய்வோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இது இன்னைக்குள்ள உடன்படிக்கை, இன்னைக்குள்ள வாக்கு தத்தம். ஆமென்.
பொதுவான வாக்கு தத்துவம் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். இன்னைக்கு கர்த்தர் கடைசியாக கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, உன்னுடையவர்களை நான் மீட்டெடுத்து உன்னோடு பண்ண உடன்படிக்கையின்படியாக உனக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். அப்ப உடன்படிக்கை தானா இல்லையா? இது ஒரு அக்ரிமெண்ட் தானே? ஆனா ஒன்னு செய்யணுமா, நம்பிக்கையுடைய சிறைகளே எங்க திரும்பணும், அரணுக்கு, அரணுக்கு அப்படின்னா தேவனிடத்திற்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமிட்ட சொன்னார், இனி ஆகிலும் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாயிரு. நம்ம எல்லாம் இனி ஆகிலும் குடும்பங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக, நம் தேசத்துக்காக நாம் எவ்வளவாய் செபிக்கிறோமோ, எவ்வளவாய் உரிமை பாராட்டி அவர்கிட்ட சொல்லுகிறோமோ, அவ்வளவாய் அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கத்தரால் முடியுமா முடியாதா? எல்லாரும் முழங்கால் படிடுங்க. தேவ சமூகத்தில் அறிக்கையிட போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு பண்ணுகிற உடன்படிக்கைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் தாழ்மையோடு கூட தேவ சமூகத்தில் சொல்லுவோம். அந்த உடன்படிக்கையை கேட்ட பொழுது, அந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் தாழ்மைப்பட போகிறோம்? அந்த தாழ்மை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறது. ஆண்டவரே, தேவன் சொன்ன தாழ்மையுள்ள கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மைப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாரும் தாழ்மையோடு கூட பிரை சொல்லார். ஒரு 2 அல்லது 5 நிமிடங்கள் எல்லாரும் முழங்கால் படியிட முடியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். கொஞ்சம் உற்சாகத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் தாழ்மையோடு ஸ்தோத்திரம். சில நிமிடங்களில் நம் தேவனை ஸ்தோத்திரம். தேவனத்தில் நம்ம ஒரு அறிக்கையோடு கூட இந்த இடத்துல கடந்து போக போகிறோம். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அவர் அல்லவா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறது யாரு? ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர் யார்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரே சொல்லுற சர்வ வல்லமுள்ள தேவன் ஸ்தோத்திரம். இன்னைக்கு சர்வ வல்லவர் என்னோடு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய தேவர் இன்றைக்கு நம்மை அவருடையவர்களாக சொத்து அவர் இந்த பூமியில நிலைநிறுத்த போகிறார். சகோதரனே, சகோதரியே, அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட உன்னை அவருடைய பிள்ளை என்று எல்லாரும் அடையாளம் காண்கிற விதத்தில் உனக்கு அவர் நன்மை செய்ய போகிறார். உன்னை அவர் மேன்மைப்படுத்த போகிறார். உன்னை கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, உன்னுடையவர்களை கூட கர்த்தர் மீட்டு தருவேன். எதனால? ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையினால், ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையினால் கர்த்தர் அநேகரை மீட்டு தர போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே மத்துதிக்கிறையா, தேவனே மத்துதிக்கிறையா, தேவனே மத்துதிக்கிறையா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 க்ளோரி, க்ளோரி, ஹல்லேலூயா. வெளிச்சங்கள் வீசுந்து அந்தகாரம் நீங்குந்து, வெளிச்சங்கள் வீசுந்து அந்தகாரம் நீங்குந்து, தெய்வத்தின்டே ஆத்மா உள்ளே ஸ்தாபிப்பான், தெய்வத்தின்டே உள்ளே ஸ்தாபிப்பான். மாயையாய் லோகத்தில் நான் சேர்ந்து நிற்காதே, மாயை லோகத்தில் நான் சேர்ந்து நிற்காதே. ரட்சகனாம் இயேசுவில் நான் ஆசிரயிச்சிடோ, ரட்சகனாம் இயேசுவில் நான் ஆசிரயிச்சிடோ. கொண்டானந்திப்பான் ஆத்ம சந்தோஷம், கொண்டானந்திப்பான் நீரைக்கேன். எல்லா கை தட்டி ஆத்ம மாறி கொண்டு நீரைக்கேணமே, உள்ளங்களையோ கல்லு போலுள்ள எல்லா உள்ளங்களையோ ஆத்ம மாறி கொண்டு நீரை கேணமே. தெய்வத்தின் தேச, தெய்வத்தின்டே தேஜஸ் இன்னுயிவிடே, தெய்வத்தின்டே தேஜஸ் இன்னுயிவிடே.
பிரகாசிக்கேனோ வெளிச்சமாயே, பிரகாசிக்கேனோ வெளிச்சமாயே. பாவத்தின்ட எல்லா அந்தகாரங்கள், பாவத்தின்ட எல்லா அந்தகாரங்கள் எல்லா உள்ளத்தே நின்னும் நீங்கி போகட்ட, எல்லா உள்ளத்தே நின்னும் நீங்கி போகட்ட. சொர்க்க சந்தோஷம் கண்டிப்பா, சொர்க்க சந்தோஷம் ஆத்மசக்தியால் நடத்தே, எல்லா கை தட்டி ஆத்மசக்தியா இன்று நடத்தே. கல்லு போலுள்ள எல்லா உள்ளங்களையோ, கல்லு போலுள்ள எல்லா உள்ளங்களையோ இன்று மெழுகு போல் ஒரு கீழடோ, இன்று மெழுகு ஒரு கீழடோ. சியோனிலே வித்து விதைப்பான், இன்னு சொர்க்க சியோனிலே வித்து விதைப்பான். நல்ல வண்ணமது பலன் கொடுத்தீரா, நல்ல வண்ணமது பலன் கொடுத்தீரா. ஆத்ம தூழி கொண்டு நீரைக்கேணமே, ஆத்ம தூழி கொண்டு நீரைக்கேணமே. வெளிச்சங்கள் வீசுந்து அந்த நம்முடைய தேசத்தை விட்டு, குடும்பங்களை விட்டு அந்தகாரம் நீங்குந்து தெய்வத்தின் புள்ளி ஸ்தாபிப்பார், தெய்வத்தின் புள்ளி ஸ்தாபிப்பார். மாயையா லோகத்தில் நான் சேர்ந்து நிற்காதே, மாயையாய லோகத்தில் நான் சேர்ந்து நிற்காதே. என் ரட்சகனாம் இயேசுவின் ஆசிரயிச்சிடோ, என் ரட்சகனாம் இயேசுவின் ஆசிரயிச்சிடோ. ஆத்ம சந்தோஷம் கொண்டானந்திப்பா, அபி ஆத்ம சந்தோஷம் கொண்டானந்திப்பா. என் ஆத்ம மாறி கொண்டு நீரை கேணவே, என் ஆத்ம மாறி கொண்டு நீரை கேணவே, என் ஆத்ம மாறி கொண்டு நீரை கேணவே, என் ஆத்ம மாறி கொண்டு நீரை கேணவே. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் பார்த்து சொல்லுங்க, எல்லா அந்தகாரமும் நீங்க வேண்டும் ஆண்டவரே, பாவத்துடைய எல்லா கரைகளும் நீங்க வேண்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எல்லா பாவ கரைகளும் கத்த நீக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் அழிக்கப்பட வேண்டும். எல்லா கரங்களை தட்டி கத்திர முயற்சி சொல்லுங்க, நமக்கு ஒரு உடன்படிக்கை தேவன் உண்டு. என்னோடு உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி அநேகரை மீட்டு தருகிற கர்த்தர் உண்டு. விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லுபோல் இருக்கிற அநேக உள்ளங்களை கர்த்தர் மெழுகு போல உருக்குவார், உருக்குவார். கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு குடும்பத்துல ஒரு உனக்கு எதிராக எழும்புகிற, உனக்கு எதிராக எழும்புகிற அநேகரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு தருவார். பாபாரியா க்ளோரி. அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை. அபே உடன்படிக்கையின் தேவனுடைய வல்லமை நமக்காய் கிரியை நடப்பிக்கும், உனக்காய் கிரியை நடப்பிக்கும். எத்தனை பேர் சுவாசிக்க போறீங்க? எனக்காக, எனக்காக. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாலும் சொன்னது போல, ஓ இருளில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வருவார், கொண்டு வருவார். ஒரு குடும்பத்தை, ஒரு பிள்ளைகளை. Glory. Praise the Lord. Praise the Lord. Glory. Da ba 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 ba. அநேகரை கத்தர் மீட்டு தர போகிறார், அநேகரை கத்தர் மீட்டு தர போகிறார்.
நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற கர்த்தர், அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னோடு கூட உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி நீ எவைகளை கேட்கிறாயோ அதை கர்த்தருக்கு பெற்று தருவார். விசுவாசித்து சொல்லு, நான் கேட்பேன், நான் பெற்றுக் கொள்வேன், நான் பெற்றுக் கொள்வேன். சொல்லு சகோதரி, சொல்லு சகோதரா, நான் பெற்றுக் கொள்வேன், நான் பெற்றுக் கொள்ளாம இருக்க போவதில்லை. என் அப்பன் இயேசு எனக்காய் ஜீவனை கொடுத்தவர், ரத்தத்தினால் எங்களோட உடன்படிக்கை பண்ணினவர். சொல்லுங்க, ரத்தத்தினால் என்னோட உடன்படிக்கை பண்ணினவர். அவர் எனக்காய் யாவையும் செய்வார், அவர் நமக்காய் யாவையும் செய்வார். அவர் அநேக இடத்துல உனக்காய் எழுந்தளிக்கிறீர், அந்தகாரங்களை மாற்றுவார், வெளிச்சத்தை கட்டளையிடுவார். கல்லு போல இருக்கிற அநேக இருதயங்களை கத்தர் மெழுகு போல உருக்குவார், கத்தர் உருக்குவார். இந்த நாள் உடன்படிக்கையை வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார் ஜீவனுள்ள தேவன். அருமையான சகோதரியே, உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வவல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்னாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமமாயிரு. உன்னோட நான் பண்ணின உடன்படிக்கை நினைவுகூறு சகோதரா, சகோதரா, சபையே, சபையே, நீ தேவனோடு பண்ண உடன்படிக்கை, உன்னை அழைத்த தேவன் அவர் அல்லவா? ஓ, ஊழையிடுதலால் அவாந்திர வழியை உன்னை கண்டுபிடித்தது அவர் அல்லவா? ஓ ராக்கியாலா, தேவஜனமே, உன்னுடையவர்கள் தண்ணீர் இல்லாத குளியில் அடைபட்டு கிடக்கிறார்களே, அவளை குறித்த கவலை இல்லையா? விசுவாசி என்று பெயர் பெற்றிருக்கிறவனே, ஊழியன் என்று பெயர் பெற்றிருக்கிறவனே, தண்ணீரா குளிர் அடைபட்டு கிடக்கிறார்களே, தண்ணீரா குளிர் அடைபட்டு கிடக்கிறார்களே. உன் ஜனம், உன் ஜனம், உன் தேசம், உன் தேசம், உன் அமேர், உன் உறவுகள் தண்ணீர் இல்லாத குளிர் அடைபட்டு கிடக்கிறார்களே. நீ எனக்கும் நடந்து உத்தமமாயிருந்தால் அவளை நான் மீட்டு தருவேன், மீட்டு தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நீ அரணுக்கு திரும்பு, அரணுக்கு திரும்பு, சுயத்தை விடு, சுயத்தை விடு. ஓ ராக்கா பாபா பாபா, உன் பலன் உன்னை ரட்சிப்பதில்லை, உன் ஐஸ்வர்யம் உன்னை ரட்சிப்பதில்லை, உன் ஞானம் உன்னை ரட்சிப்பதில்லை. கிறிஸ்துவின் இரக்கம், ரத்தம் உன்னை, உன் குடும்பத்தை மட்டுமல்ல, உன் ஜனத்தையும், உன் தேசத்தை ரட்சிக்க வல்லது. க்ளோரி. அருமையான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட உடன்படிக்கையாய் திருவிழம் பற்றுகிற காரியம், நானும் நீங்களும் அரணுக்கு திரும்ப வேண்டும். அவருக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் தேசத்தை ரட்சித்து தர வல்லவர், கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. நம்முடைய பலமோ, மனுஷனுடைய ஞானமோ, உலகத்தின் ஐஸ்வர்யமோ ஒருவரை ரட்சிப்பதில்லை, ஒருவரை ரட்சிப்பதில்லை. ஓ, உன்னுடைய கட்டுப்பாடு என்கிற ஒன்று, உன்னுடைய ஸ்தோத்திர சுயமுங்கிறது ஒருவரை ரட்சிப்பதில்லை. நீ தேவ சமூகத்தில் ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டது போல நீ வணங்குவாயா இருந்தால், பணிந்து கொள்வாயா இருந்தால், உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு நபர் இருப்பதில்லை. நீ ஊழியக்காரனா இருக்கலாம், நீ விசுவாசியா இருக்கலாம், உன் குடும்பத்தில் அநேகர் தண்ணீர் குளியில் அடைபட்டு கிடக்கிறார்கள். ஓ ரக்காமா நீயால் அரகதனா தூராமா கவாரியா. அருமையான தெய்வச்சனமே, நீயும் நானும் தேவனோடு பண்ண உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டு அவருக்கு நௌத்துவமாய் நடக்கும் பொழுது கர்த்தனம் தேசத்தை ரட்சிக்க வல்லவர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவருடைய குடும்பத்திலும் அமையன் தண்ணீர் இல்லாத குழியில் ஒருவர் அடைபட்டு இருக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எல்லாரும் ஜீவத்தண்ணீர் ஊற்றாகி இயேசுவிடத்தில் கொண்டு வருவார்.
கர்த்தராகிய தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் நம்மோடு பண்ண உடன்படிக்கைக்காய் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உடன்படிக்கையின் தேவன் சர்வ வல்லவர். அமேன், அமேன். அவர் இருந்தவரும் அவரே, இருக்கிறவரும் அவரே, வரப்போகிறவரும் அவரே. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் செய்ய போற பலத்த கிரியைகளுக்காய் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிலருக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துக்கிறார், நான் பயங்கரமானவராய் இருப்பேன் என்று. அவர் பயங்கரமான காரியங்களை செய்ய போற காய்க்கத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு நம்மோடு கூட மட்டும் பேசி கொண்டிருக்கிறாரே அந்த உன்னதமான தேவனை கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. உடன்படிக்கையின் தேவன், சர்வவல்லமுள்ள தேவன். ஓ, இந்த சிறு கூட்டத்தோடு அவர் உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறாரே. ஓ ராஜா பாபாபா, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை மகிமையில கொண்டு சேர்க்கிறவர். அல்லேலூயா. அந்த மகிமையான இடத்துல கர்த்தர் கொண்டு சேர்க்கிற அந்த நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் மாத்திரமல்ல, நம்முடையவர்களோடு சேர்ந்து போக போகிறோம். அது கர்த்தராய் தேவன் இரக்கம் பாராட்டுவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாய சர்வவல்லமுள்ள தேவனாய கர்த்தாவே, ஆபிரகாமை பார்த்து சொன்னீர், அபிரகாமே நான் சர்வவல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்ட உத்தமனாயர் என்று சொல்லி 99 வயதில் அவனை பார்த்து சொன்ன தெய்வம். இன்னைக்கு கூட நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் விசுவாசி ஊழியர் என்று சொல்லுகிற வாழ்க்கை வாழுகிற ஒவ்வொருவரோடு கூட இன்னைக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை புதுப்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரே ஆபிரகாமோடு அவர் பேசின பொழுது அவன் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். நீர் அவனோடு பேசினீர் ஆண்டவரே. இன்றைக்கு நீ எங்களுக்கு தந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவராகிய தேவனே உம்முடைய உன்னத வார்த்தையாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ண, அது மாத்திரமல்ல எங்களோடு சேர்ந்தவர்கள் தண்ணீர் இல்லாத குளிர் அடைபட்டு கிடக்கிறவர்களுக்காய் கூட நாங்கள் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே விழுந்து கிடக்க செபிக்க கிருபதாரும். அதே ஆபிரகாம் லோத்துக்காக விண்ணப்பம் பண்ணின பொழுது லோத்தின் குடும்பத்தையும் தப்புவித்தது போல நாங்கள் இந்த நாட்களில் கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக, குடும்பத்தாரை குறித்த பாரம் உள்ளவர்களாக, தேசத்து ஜனங்களை குறித்த பாரம் உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். நீ ஒவ்வொரு நாளும் புதிய உடன்படிக்கை பண்ணி இந்த 2020 ஆண்டில் நீ செய்ய போற பலத்த கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது எங்கள் நடுவில் மட்டுமல்ல, எங்கள் தேசத்தில் கர்த்தர் நடப்பிக்க போற பலத்த கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது எங்களை தாழ்த்துகிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. கடந்த இரவு வேளையில் கடந்து வந்தோம். இந்த விடியற்காலை வரை எங்களை பாதுகாத்தினருக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, முதியவர்களுக்காய், குடும்பத்தோடு வந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனமாய் சிலர் உண்டு ஆண்டவரே, உடைய பலவீனத்தை கத்த இப்பொழுது மாற்றும்படி சொமிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் மாறட்டும், சோர்வுகள் நீங்கட்டும், வறுமை நீங்கட்டும். திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர் ஆபிரகாமை சொன்னீர் ஆண்டவரே, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்னீர். அதுபோல பூமிக்குரிய நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்க தரும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வருடமானது உம்மோடு ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டு, ஒவ்வொரு நாளும் உம்மிடத்தில் கேட்டு வாங்குகிற நாளாய், பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாளாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களை முற்றிலுமாய் தாழ்மைப்படுத்துகிறோம். பிள்ளைகளை தருகிறோம், பெரியவர்களை தருகிறோம். காத்துக்கொள்ள எங்கள் தேசத்துக்காய் ஸ்தோத்திரம். தேசத்தில் இருக்கிற அண்ட உலகம் முழுக்க தெய்வ மக்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்குள்ளும் ஒரு தெய்வ தரிசனத்தை தருவீராக. எல்லாருக்குள்ளும் தெய்வ தரிசனம் உண்டாகட்டும். தேவன் மகிமைப்பட அற்புதங்களை செய்யும். ரட்சகர் மீட்பருமாய் இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்யோன்ய சிநேகமும் பாதுகாவலும் விசேஷமாய் சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த பூமியில தம்முடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்தோடு கர்த்தருடைய வருகை மட்டும் கிருபை இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களோடு புதிய உடன்படிக்கை பண்ணி உங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
ஹலேலூயா ஹலேலூயா. இரண்டாயிரம் ஆண்டுலே ஒவ்வொரு நாள் ஒரு உடன்படிக்கை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். Dear listeners, request you to download our new FGPC FM application from the Play Store and enjoy listening to the gospel music. You can also stream our songs using TuneIn Radio, which is available under all platforms. Thank you for choosing FGPC FM. May God bless you all.